மத்திய அரசு பிரதமர் மோடி தலைமையிலான இரண்டாவது ஆட்சி காலத்தின் இறுதி ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தாக்கல் செய்யப்படுவதாலும் ஏற்கனவே விவசாயிகள் 2020-21 ஆண்டில் தொடர்ந்து போராடிய போது பிரதமர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் எதிர்பார்த்து விவசாயிகள் காத்திருந்தோம். மிகுந்த ஏமாற்றம் தருகிற பட்ஜெட்டாக இன்றைக்கு மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு ஆண்டொன்றுக்கு 6,000 ரூபாய் வழங்குவதை 9,000 ரூபாயாக உயர்த்தியது மட்டுமே விவசாயிகளுக்கு இரட்டிப்பு விலை கிடைக்கப் போகிறது. விவசாயிகள் விளம்பரப்படுகிறார்கள் என்று மத்திய அரசு விளம்பரப்படுத்துவது வேதனை அளிக்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டு போராடியதற்கு மத்திய அரசு 10 ஆண்டுகளில் இரட்டிப்பு விலை கொடுத்திருக்கிறோம் என்று தவறான தகவலை சொல்கிறார்கள். 1,000 ரூபாய் விற்ற குவிண்டால் நெல் இன்றைக்கு 2,200 ரூபாய்க்கு நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். 10 ஆண்டுகளில் 300 ரூபாய் வித்த டிஏபி இன்றைக்கு 1,800 ரூபாய் விலை கொடுத்து வாங்குகிறோம். 170 ரூபாய் விற்ற யூரியா இன்றைக்கு 300-500 இடுபொருள் இழப்பதை இணைத்து 700 வரையிலும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையில் மத்திய அரசு இரட்டிப்பு விலை என்று சொல்வது இடுபொருட்கள் தான் பல மடங்கு உயர்ந்திருக்கிறதை தவிர விவசாயிகள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு லாபகரமான குறைந்தபட்ச ஆதார விலை ப்ராஃபிட்டபிள் எம்எஸ்பி வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்கான அறிவிப்புகள் இடம்பெறவில்லை. விவசாயிகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். வங்கிகள் 80% விவசாயிகளுக்கு கடன் பெற முடியாத தகுதி இழப்பு செய்து பட்டியலை வெளியிட்டு விட்டார்கள். ஆனால் 15 லட்சம் கோடிக்கு மேல் கடன் தருகிறோம். சுமார் 16 லட்சம் கோடி நாங்கள் இதுவரையிலும் வட்டி மானியமாக கொடுத்திருக்கிறோம் என்று மத்திய அரசு சொல்லுகிற அறிவிப்பு எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயிகள் பேர் கடன் வாங்கி அதற்கான லாபத்தை அடைகிறார்களே தவிர விவசாயிகள் கடன் பெற முடியவில்லை, விலை கிடைக்கவில்லை. இயற்கை உரம் தயாரிப்பை ஊக்கப்படுத்துங்கள், பாரம்பரிய விவசாயத்துக்கு மாறுங்கள் என்று பிரதமர் சொல்லுகிறார். உர பயன்பாட்டை குறைப்பதற்கு மானியங்களை 25 கோடி ரூபாய் குறைத்திருக்கிறார்கள். ஆனால் இயற்கை உர உற்பத்திக்கு மானியம் வழங்கப்படவில்லை. அதற்கான தொழில் கட்டமைப்புகளை தொழிற்சாலைகளையும் உருவாக்கவில்லை. இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றகரமான பட்ஜெட் என நாங்கள் விவசாயிகள் கருதுகிறோம்.